Hello students, welcome to Computer Science class, Chapter 2, Computer Memory. Okay, we will discuss this chapter in this chapter, Computer Memory. Okay, discuss this video, Primary Memory. Now we are going to learn about Primary Memory. Okay, wow. In this video, we will talk about Primary Memory. Okay, wow. So, Primary Memory is called Internal Memory. Primary Memory is Internal Memory. That is System Layer Memory. Okay, wow. Next, what is the main area in the computer? That is not the primary memory. Computer is the main area. Okay, wow. Primary Memory is called Internal Memory. Primary Memory is Internal Memory. That is System Layer Memory. Okay, wow. What is the main area in the computer? That is not the computer. Main area அப்படினு சொல்றாங்க ஓகேவா நம்ம மெமரினா என்ன அப்படிங்கறத ஏற்கனவே மெமரியோட டெஃபினிஷன்ல பாத்துறோம் இல்லையா வாட் இஸ் மீன்ட் பை மெமரி எஸ் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி ஆஃப் எ கம்ப்யூட்டர் அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ஸ்டோர் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்றோம் மெமரி அப்ப பிரைமரி மெமரி மீன்ஸ் சிஸ்டம் உள்ள இருக்க மெமரி ஓகேவா இன்டர்னல் மெமரி தான் என்னன்னு சொல்றாங்க Primary memory, that is the computer main area. What is primary memory? Okay, wow. Next week, the primary memory computer operate data, instruction, information, memory already sold in the data. Okay, wow. What is the memory? Data, அது நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா இன்புட் டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டோர் பண்ணணும் ஓகே கம்ப்யூட்டர் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படி தான் என்ன பண்ணணும் நாமளே உள்ள ஸ்டோர் பண்ணணும் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது சிஸ்டம் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா டேட்டாவை என்ன பண்ணிட்டோம் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிட்டோம் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் படி சிஸ்டம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்ணிருக்கோம் ஸ்டோர் பண்ணிருக்கோம் அண்ட் அது நம்மளுக்கு என்னவா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்குது ஏதோ சம் இன்ஃபர்மேஷனா டிஸ்ப்ளே பண்ணிக்குது சாரி சம் இன்ஃபர்மேஷனா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்குது சம் இன்ஃபர்மேஷன் கிடையாது நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனா அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்குது அதுதான் என்னது இன்ஃபர்மேஷன் ஓகேவா மெமரியோட ப்ராசஸ் நடக்கும்போது கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஆபரேட் பண்ணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னது டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் information okay next it stores data and commands to be used by the cpu in the data store pandrom laya system la store pandrom laya data and commands la store pandum bodhu adukku edhu maina venum solranga in the cpu venum appdi solranga okay va parunga namma data sa ulle store pandrukku data va irukku illa commands la irukku ரெண்டுமே ஸ்டோர் பண்றதுக்கு எது மெயினா வேணும்னு சொல்றாங்க CPU அப்படினு சொல்றாங்க ஓகேவா டு பீ யூஸ்டு பை தி CPU தென் நெக்ஸ்ட் மெயின் டைப்ஸ் ஓகே பிரைமரி மெமரினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இதுல என்னென்ன டைப்ஸ் அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை சொல்றேன் பிரைமரி மெமரி இஸ் கால்ட் இன்டர்னல் மெமரி அண்ட் இஸ் தி மெயின் ஏரியா இன் எ கம்ப்யூட்டர் பிரைமரி மெமரி என்ன சொல்றாங்க இன்டர்னல் மெமரி அப்படினு சொல்றாங்க அது CPU ஓகேவா எது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க CPU யூஸ் ஆகுது அண்ட் இதோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இதோட டைப்ஸ் பார்க்கறோம் பிரைமரி மெமரியா சோ டாப்ல என்ன பார்த்தீங்களா பிரைமரி மெமரி ஓகே டாப்ல என்ன போட்டுட்டோம் பிரைமரி மெமரி அப்படி போட்டுட்டோம் ஓகே நெக்ஸ்ட் இந்த பிரைமரி மெமரியோட டூ மெயின் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்
one RAM. First one என்னது ROM, second one RAM. இதோட two main types என்னன்னா ROM RAM. இவா primary memoryோட ரெண்டு main types என்னன்னா ROM RAM. Okay, primary memory classified into two types. First one ROM, second one RAM. Okay, ROM classified into three types. Okay, ROM classified into three types. ROM etra types are classified pandranga. Three types are classified pandranga. Okay, first one ROM. First one is PROM. Second one EPROM. And third one EEPROM. Okay, primary memory first type is ROM. ROM is the type. Three types. First one PROM. Next EPROM. And then EEPROM. Okay, and then second type RAM. RAM ku two types irukku. Okay, RAM ku two types irukku. One SRAM and second is DRAM. Okay, one is SRAM and second one is DRAM. Primary memory types, two main types enna ROM RAM. Okay, primary memory two main types enna ROM RAM. And then in the ROM three types are classified pannirukanga. First one ROM, second one EPROM, third one EEPROM. Okay, RAM two types are pirikranga. First one SRAM and second one DRAM. Okay, இதுனுடன் types நம்ம next videoல briefா பார்க்கலாம். Okay, okay students, இந்த videoல நம்ம எதைப்பத்தி discuss பண்ணிருக்கோம். Primary memoryக்கு ஒரு சின்ன introduction கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன types இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? Yes, okay, thank you.